அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய தகவல்களையும் மருத்துவ சிந்தனைகளையும் பார்த்துட்டு வரோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளினிக்கோட ரிசல்ட் நல்லா இருக்கும், நீங்க வந்தீங்கன்னா ஒரு மன திருப்தியோட போகலாம், பிசிக்கலி அஸ் வெல் அஸ் மென்டலி உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் தன்னால முடிஞ்ச சேவையை செஞ்சுட்டு இருக்காரு, அவங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் அப்ராக்சிமேட்லி இந்த கிளினிக் நடத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படின்றது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு. 100-80% ரிசல்ட் நாங்கள் எடுத்துட்டு வருவோம். மேக்சிமம் இங்கே வரவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹோம்லி தெரப்பியாக அவங்களுக்கு அன்பாக பாசமாக பேசி, நான் கவுன்சிலிங் முடிச்சிருக்கேன், சைக்காலஜி கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு அடிப்படை தேவை, அதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி அதை எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு மனசால அவங்க வந்து உடம்பாலும் மனசால சரியில்லை அப்படின்னா உடம்பும் வந்து ஒத்துழைக்காது. அப்போ அவங்கள வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்க மனசையும் மாத்தி ட்ரீட்மெண்ட் ஹோம்லி ட்ரீட்மெண்ட்டா நாங்க இங்க பேபிமா எங்களோட நல்ல ஒரு கிளைண்ட். ஓகேம்மா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சும்மா. இப்ப கொஞ்சம் சுமாரா இருக்குங்க. என்ன ப்ராப்ளம்க்காக வந்தீங்க? முட்டி வலிக்கு தான் வந்தேன் நான். எவ்வளவு நாளா இருக்க? அது சொல்ல முடியாதுங்க. ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. ஓகே ஓகே. பிளஸ் உங்களுக்கு வேற எப்படி கவுன்சிலிங் வரையதை பண்ண சொல்றாங்கல்ல, கவுன்சிலிங் வரையாச்சு அதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம பேசியே நம்ம இது கவுன்சிலிங் அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்றது இல்ல, இப்படியே இருக்கும்போது அம்மா பரவாயில்லம்மா தனியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படியே அந்த மாதிரி கவுன்சிலிங் தான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணும்போது அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸ்ல போயிடும். இது இந்த மாதிரி கவுன்சிலிங்னா அவங்களுக்கு மனசா ஆறுதல் கொடுத்து, இதுவும் வந்து ஒரு கவுன்சிலிங் தான், ஆறுதல் கொடுத்து கொண்டு வரதும் ஒரு கவுன்சிலிங். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே கவுன்சிலிங் பண்ணியிருக்கோம். இது மனோ அக்யூபஞ்சர் மல்டி தெரப்பி கிளினிக், ஆவடி சென்னையில் இருக்கு. என்னோட பேர் கேஜி மனோஜ், சார் வந்து டாக்டர் வைத்தியநாதன் சார். இந்த கிளினிக் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரே ரூஃப்ல எல்லா விஷயத்தையும் ஒன்னா கலந்து கொண்டு. இப்போ நான் வந்து அக்யூபஞ்சர் வர்மா மசாஜ் தெரப்பி இந்த மாதிரி, சார் வந்து லண்டனில் படிச்சிருக்காரு ஹோமியோ, ஸோ ஹோமியோ படிச்சுட்டு இருக்காங்க. என் கூட வந்து பிஹெச்எம்எஸ் டாக்டர் வாணி மேடம் இருக்காங்க, இவங்க வந்து டாக்டர் வாணி, இவங்க வந்து பிஹெச்எம்எஸ் படிச்சிருக்காங்க. இது கூட வந்து என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க பிஎன்வைஎஸ், அவங்க வந்து பிஎன்வைஎஸ் படிச்சிருக்காங்க. நேச்சுரோபதி யோகா இதெல்லாமே வந்து இவங்க சைட்லேருந்து பார்ப்பாங்க. நாங்கெல்லாம் ஒரே ரூஃப்ல எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டுருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை, முதல்ல வரும்போது ரொம்ப சிவியராக இருந்தது எனக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டேவே ரிலீஃப் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தா நார்மலாக ஆகிட்டோம். இருந்தாலும் அந்த வலி வந்து லேட்டாக இல்லை, லேஸாக தான் இருக்கும். அதுக்கு தான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறேன் நான். கூட வந்து அக்யூபஞ்சரும் மசாஜ் இந்த எக்ஸசைஸ் கேரோப்ராக்டிக் இதெல்லாமே, கேரோப்ராக்டிக்கை செப்பரேட்டாக ஒருத்தர் போட்டிருக்கோம், அவங்க வந்து ஈவினிங் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு தெரப்பியாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் எங்களுக்கு வந்து இங்கே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியுது. காரணம் டாக்டர் வசந்தி ஜெய்சீலன், அப்புறம் ஒரு கேரோப்ராக்ட் டாக்டர் நசீர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5-6 பேர் ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஹாலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம இந்த கிளினிக்கில் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட மைண்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து நார்மல் லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். வி ஆர் நாட் பிஹைண்ட் ஆஃப் எனி மணி. ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சே ஒரு 2 ஹார்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் மேக்ஸிமம் 400 ருபீஸ் தான் வாங்குறது. கன்சல்டேஷன் 400 ருபீஸும் இது ஒரு 400 ருபீஸ் தான் வாங்குறோம். மேக்ஸிமம் இதுதான் வாங்கிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ எங்களுக்கு மணி இல்லை பிரச்சனை, வரவங்க வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போகணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுவோம். நாங்கள் ஒரு ஆளை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அக்யூபஞ்சர்னால் என்னென்ன பாயிண்ட்ஸ், வர்மானா எப்படி பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கணும். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்க முடியாது. இது வந்து ஹோமியோபதி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது லண்டன்லேருந்து, அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அப் டு 2000 நான் ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். After my wife's death in 2000, I started practicing homeopathy. And 2010, Godambalur, Chennapatna, and the particular Kerukapunta Gramapura, practiced Panitra there. 2019, then I came to Chennai
Now, last 2 weeks, I am associated here with Mano Acupuncture Multi-Therapy Clinic because I knew Dr. Manoj from 2010 onwards. And he is for serving the humanity, and on that count, I have joined here. I am Preetha Manoj. நான் நேச்சுரோபதி பிஎன்ஒய்ஸ் முடிச்சிருக்கேன். 2016 முடிச்சிருக்கேன் நான் பிஎன்ஒய்எஸ். என் பேர் டாக்டர் வாணீஸ்வரி. நான் வந்து இங்கே மனோ அக்குபஞ்சர் கிளினிக்கில் டியூட்டி பார்த்துட்ருக்கேன். சாரை பற்றி சொல்லணும்னா வெரி வெரி கைண்ட் பர்சன். இல்லை இப்போ வந்து இஸ் இன்க்ளூடிங் சேவை மனப்பான்மையிலும் செஞ்சிகிட்ருக்காரு. இப்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் தன்னால் முடிஞ்ச சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிளினிக்கோட ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மன திருப்தியோடு போகலாம். ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்கப்படும். நீங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஹோமியோபதி கவுன்சிலிங் கொடுக்குறோம். கவுன்சிலிங் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டு வித் மெடிக்கேஷன். ஸோ இதுதான் மனோ அக்யூபன்சர் மல்டி தெரபி கிளினிக்கோட ஒரு விசேஷம்.